ரொம்ப பெருமையா இருந்தது மொத்த டீமுமே. நீங்க போட்ட அந்த ட்வீட்டுக்கு அப்புறமேட்டு டீம்ல இருக்க எல்லாருக்குமே மிகப்பெரிய பிளஸிங் கிடைச்ச மாதிரி இருந்தது. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த முகப்புத்தக பதிவுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை காவியமாக வருகிறது ஜோகம், காதல் காவியமா அப்படின்ற வார்த்தை. அவர்கிட்ட இருந்து வரும்போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய பிளஸிங் இந்த யங் டீமுக்கு. அன்பான பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த படத்துடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படத்தின் தயாரிப்பாளர்களுக்கும் அனைவருக்கும் இருந்தார். இந்த படத்தில் நடித்த ரியோ எனக்கு முன்ன பின்ன பழக்கம் கிடையாது, யாருன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த படத்தில் சம்பந்தப்பட்ட இயக்குனர் ஹரிஹரன் யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த படத்தில் சம்பந்தப்பட்ட யாருமே எனக்கு யாருமே தெரியாது, ஒரே ஒருத்தர் மட்டும்தான் எனக்கு தெரியும். அவர் டாக்டர் அருளான். அவர் இந்த படத்துடைய தயாரிப்பாளர். ரொம்ப நாளாகவே என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும், எப்போ சார் பார்க்குறீங்க, எப்போ சார் பார்க்குறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டே இருக்கிறேன். நானும் படத்தோட தலைப்பை பார்க்குறேன், ஜோ தமிழ் படமா சார் அப்படின்னு ஃபோனில் கேட்டேன். ஜோ அதை ஃபோட்டோலாம் பார்க்குறேன், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாரு, பிடி கொடுக்காம அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கேன், பார்ப்போம் 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 தள்ளிக்கிட்டே இருக்கேன். நான் இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு வரல, ஒரு சாட்சியாக வந்திருக்கேன். இந்த படத்தை பார்த்த ஒரு சாட்சியாக நான் இங்கே வந்திருக்கேன். படத்தை கொண்டு போய் எனக்கு காமிச்சார். அது நல்ல மழை அன்றைக்கு, மழையோட கொஞ்சம் உடம்பு எனக்கு சரி, அதோட அந்த படத்தை பார்க்கறதுக்கு போனேன். ஏ எனக்கு 20 வயசு குறைஞ்சிருச்சு, இதுதான் உண்மை. எப்பவுமே ஒரு படத்தை பார்த்தோம்னா பெஸ்ட் விஷஸ், சில வார்த்தைகள் இருக்கு, சில சேஃபான வார்த்தைகள், பெஸ்ட் விஷஸ், வெற்றி பெற வாழ்த்துக்கள், கிராண்ட் சக்சஸ் அப்படி ஒரு போட்டுட்டு கொடுத்தாங்கன்னா அந்த ட்ரெய்லரை போட்டுட்டு அப்படியே போயிடும். ஆனால் இந்த படம் என் மனசிலிருந்து இந்த படத்தை பற்றி ஏதாவது சொல்கிறான்னு சொல்லிச்சு, இந்த படத்தை எக்ஸ்ட்ரா சொல்கிறான்னு சொல்லிச்சு, இந்த படத்தை மக்களை பார்க்க சொல்கிறதுக்கு ஏதாவது சொல்லுன்னு இந்த படம் சொன்னது, இந்த படம் சொன்னது முழுக்க முழுக்க ஒரு காதல் நினைவுகளால் அப்படியே உள்ள என் மனசை வந்து எனக்கு ஏற்பட்ட அனுபவம் இந்த படத்தை பார்த்து காதல் உணர்வுகளால் தழும்ப வச்சிருச்சு. நான் ட்விட்டரில் போட்டேன், திரும்ப என் கல்லூரிக்கு போய் படுத்துக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு இதை பற்றி நான் எழுதுறேன். எனக்கு ஒரு படத்தை அதடா இவ்வளோ நாள் இந்த படத்தை பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு தோணுச்சு. இந்த படத்தை நம்ம இயக்காம விட்டுட்டோமே அப்படிங்கிற பொறாமையும் உண்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு முழுக்க முழுக்க ஒரு காலேஜ் கேம்பஸ்க்குள்ள நடக்கிற ஒரு சினிமா, கொஞ்சம் வேல்யூஸோட, அதே சமயத்தில் எல்லாரும் பார்க்குற மாதிரியான ஒரு படம்,
நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்குற மாதிரியான ஒரு படம். சமீபத்தில் ஒரு மன நிறைவோட நான் பார்த்த படம் தான் அந்த ஜோ தான். புதிய இளைஞர்களை நம்பி படம் கொடுக்கிறதுக்கான ப்ரொடியூசர்ஸே இல்லை. அப்படி ஒரு ப்ரொடியூசர் கொண்டு வரும்போது அதை தன்னோட பொறுப்புணர்ச்சியா எடுத்து ரொம்ப கடினமா உழைச்சிருக்கிற இயக்குனர் ஹரிஹர், காதல் எப்படி தோக்கடிக்குது, காதல் எப்படி வாழ வைக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா இந்த படம் பார்க்கணும். ஒரு மனுஷனை காதல் எப்படி தோக்கடிக்குது, எப்படி வாழ வைக்கிறது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுமா இந்த படம் பார்க்கணும். எல்லாருக்கும் ஒரு கல்லூரி பருவம் இருக்கு, காலேஜ் டேஸ் இருக்கு. கண்டிப்பா நம்ம பெண்களை சந்திச்சு, நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க சந்திச்சு கடந்து எல்லாம் எல்லாருக்குள்ளேயும் உங்களுடைய ஒரு கல்லூரி நாட்கள் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா இந்த ஜோ உங்களை தாக்கும், கண்டிப்பா உங்களை தாக்கும். பொதுவாகவே என்னைய சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னா, உங்க படம் பார்த்துட்டு நாங்கள் கண் கலங்கிட்டோம் அப்படின்னு பொதுவாக என்னைய சொல்லுவாங்க. நான் கண் கலங்கி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நாலஞ்சு இடத்துல அழுதேன். இந்த படத்தில் ஒரு இன்ட்ரோ பாயிண்ட், கடைசி ஒரு 30 நிமிஷம் அப்படி ஒரு அனுபவம், ஒரு மலை மாதிரி, ஒரு காத்து மாதிரி, ஒரு நிலா வெளிச்சம் மாதிரி, ஒரு கடல் மாதிரி, இது ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை நீங்க தியேட்டர்ல பார்த்தாதான் தெரியும். இந்த படத்தை ஒரு கதையை ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்லி இன்னொருத்தர் இன்னொருத்தர் சொல்லி அதெல்லாம் தியேட்டர்ல விஷுவலா இந்த கேமராமேன் காமிச்சிருக்கிற அந்த விஷுவல்ஸோட அந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உணர்ச்சி என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், என் மனப்பூர்வமான பாராட்டுக்கள். நான் வந்து ரியோ வந்து முதல்ல ரியோ என்னுடைய பாராட்டுகள், ஏன்னா ஆர்ஜேவா இருந்து ஹீரோ ஆனாலும் அதோட படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மைக்க முடிச்சு உழைக்கிறே தம்பி நீ நல்லா இருக்கார், நீ நல்லா இருக்கார், உனக்கு வெற்றி வீடு வந்து சேரும். தன் குழந்தைய தானே சுமக்கணும், நெத்து போட்டா மட்டும் பத்தாது, அதுவா எப்படி வளரணும். நம்ம பிள்ளை தானா நடக்கும், நம்ம பிள்ளை தானா நடக்கும், ஆனா யாரும் தள்ளி விட்டுறக்கூடாது இல்ல, அந்த பொறுப்பு வேணும். ஸோ பப்ளிசிட்டி வேற, ப்ரொமோஷன் வேற, இவங்க பண்ணிட்டு இருக்கிறது ப்ரொமோஷன். இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க, கொண்டு போய் காமிக்கிறாங்க, எல்லாருக்கும் முழு உதாரணமா இருக்காங்க. குறிப்பா இந்த இழப்பை வந்து புதுசா இருக்கு, ஆக்சுவலா இது வந்து பாட்சா செட்டு, விஜயவாகினி ஸ்டுடியோல வந்து பாட்சா செட்டு, இதுவும் அந்த கிரீன் பார்க் ஹோட்டலும் செட்டு, ஃபிலிம் ஷூட்டிங் நானே பார்த்துருக்கேன். ஸோ இந்த அற்புதமான இடத்துல இந்த படத்துல இளைய இசைஞானி யுவன் சங்கர் ராஜா பாட்டு ஒன்று பாடியிருக்காரு. என் படத்துல கூட நான் அப்படி அவரை பயன்படுத்தலை, என் படத்துல கூட அப்படி நான் பயன்படுத்தலை. ஒரு 3 இடத்துல அந்த வாய்ஸ் வரும்போது நம்மளை அறியாமல் நம்மளோட இதயம் கணக்கிறத என்னால் உணர முடியும். ஸோ யுவன் ஃபேன்ஸுக்கெல்லாம் இந்த படம் வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். இன்னொரு மியூசிக் டைரக்டர் மியூசிக்கில் பாடி இருந்த யுவன் சங்கர் ராஜாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தோட இசையாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக் எக்ஸலண்ட், ஃப்ரேம் பை ஃப்ரேம் அது தனியாக ஒரு கவிதையாக பேசிக்கிட்டே இருக்கு. எனக்கு நம்ம இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் லவ் செய்யறா நல்லா இருப்பார் நினைக்கிறேன். வாசிச்சு தள்ளுற பார்த்து ரொம்ப ரசித்தேன். இந்த அனுபவத்தை என்னால் சொற்கள்ல சொல்ல முடியாது, நான் சொல்றது மிக இல்லை. நீங்க தியேட்டர்ல பார்க்கும் போது அதை உணர்வீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்,
முதல் நாளே திரையரங்குகள் மக்கள் போய் பார்க்கணும். சிறிய படங்களுக்கு தேட்டரில் போய் பார்க்குற பழக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை முடியடிச்சு இது மாதிரி நிறைய இளைஞர்கள் மென்மேலும் சினிமாவில் பிரவேசிக்கிறதுக்கு நீங்கள்லாம் பொதுமக்களாக நீங்கள்லாம் குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி நீங்கள் முன்னாடி வந்து இந்த படத்தை வரவேற்கணும்னு கேட்டுக்கிறேன். அந்த படத்தில் நடித்த ஹீரோயின்ஸ் ரெண்டு ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரையும் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி, அப்படிதான் தோணுச்சு படம் பார்க்க போகுது. ஒரு 23 வயசுல நான் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். குறிப்பாக இந்த பக்கம் இருக்கிற இந்த பொண்ணு, அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற ஒரு பொண்ணு, முதல் படத்திலேயே இரண்டு பெண்களை ரெண்டு விதமான குணாம்சங்களோட அதை கையாண்டு அதை நேர்த்தியாக கொண்டு வந்து பிளேஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு வாழ்க்கை அன்பில் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அதை செஞ்ச இயக்குநருக்கு பாராட்டுகள், நியோகங்களுடைய வாழ்த்துக்கள், இந்த படத்தோட தயாரிப்பாளர் வாழ்த்துக்கள், பத்திரிகை நண்பர்களுடைய அனைவருக்கும் இவருடைய அன்பான வேண்டுகோள். இந்த படத்தை அவர் தலைமுடியை பிடிச்சி தூக்கி கொண்டு மக்கள்கிட்ட விட வேண்டியது உங்கள் பொறுப்பு, அதை நீங்கள் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். வாழ்க, வணக்கம். ரொம்ப 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 நன்றி சார். அந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் அந்த ஆசீர்வாதமும், இந்த 3 மணி நேரம் எதுக்கு இங்கே உருவாக்கப்பட்டுச்சோ அது ஒரு 10 நிமிஷத்தில் அதை அதோட பலனை கொடுத்துட்டு போயிட்டார். ரொம்ப 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 நன்றி சார்.